வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான சாம்பாருங்க. இந்த சாம்பாரை வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா தான். எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பை பெருங்காய பொடி ஆட் பண்ணி வேக வச்சுக்கிறாங்க. பருப்பு வெந்த உடனே பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதோடு ஆட் பண்ணிக்கிறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், கோஸ் இந்த காய் எல்லாமே இதோட சேர்த்துக்கிறாங்க. காய் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறாங்க. காயை நல்லா வேக வச்சுக்கிறாங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறாங்க. மசாலா வாசம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், ஜீரகம், வெங்காயம், மஞ்சப்பொடி இதெல்லாம் அரைச்சி இந்த குழம்போட ஊற்றி விட்டுடுறாங்க. இப்போது தேங்காய் அரைச்ச தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக உப்பு அளவு பார்த்து உப்பும் சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பை தாளிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா கடுகு, கருகப்பிலையெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வெள்ளப்புட தட்டி இதோட தாளித்து விட்டுருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி ஆட் பண்ணி குழம்புல ஊற்றி விட்டுடுறாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாருக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சோயா ஃப்ரை வச்சுக்கிறவங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.